வியூவர்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு கொள்ளு தவையல் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள், கொள்ளு ஒரு கப்ல எடுத்துக்கோங்க, சின்ன கிளாஸ் ஒரு 100 கிராம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், 6 சின்ன வெங்காயம், ஒரு 5 பல்லு பூண்டு, இஞ்சி இந்த அளவு எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்னா கொள்ளை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும், குப்பை இதெல்லாம் நீக்கி இது பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு நல்லா வடைசுட்டியில் எண்ணெயெல்லாம் விடாமல் நல்லா வறுத்துட்டு அதை வந்து குக்கரில் போட்டு இந்த மாதிரி 2 கப்பு தண்ணி விட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, அதுலேயே வேகும் பொழுது உப்பு சேர்த்து வேக வைக்கணும். அடுப்பை பற்ற வச்சு சட்டியை வச்சாச்சு. ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு உள்ளங்கை அளவு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது காரம் வேணுன்றவங்க வரமிளகாய் சேர்த்துக்கலாம், மிளகு சேர்த்துக்கிட்டாலும் ஓகே. காரம் வேணுங்கிறவங்க வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த துவையல் வந்து சளிக்கு ரொம்ப நல்லது. சளி பிரச்சனை இருக்கும் பொழுது இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்ல சரியாக போயிடும். சீக்கிரமாக வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் கட் பண்ணி நல்லா வரைச்சிக்கோங்க. வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வேக வச்ச கொள்ளை வந்து தண்ணியை வந்து எடுத்துட்டு இந்த பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியை வந்து ரசம் வைக்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த கொள்ளு தண்ணியை எடுத்து கொள்ளு ரசம் எப்படி வைக்கணும்னு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்போம், அதில் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அந்த பருப்பை வந்து போட்டுட்டு வெந்துருச்சு நல்லா, அதனால சும்மா லைட்டாக வதக்குனீங்க போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க. இந்த கொள்ளு துவையல் வந்து சளி பிரச்சனைக்கு மட்டும் இல்லை, ஹெல்த் வைஸில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஃபுட்டு. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப ஒரு சத்தான ஒரு. ஜஸ்ட் 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு கடைசியாக வந்து தேங்காவை சேர்த்திட்டு அடுப்பை நிறுத்திடுங்க. தேங்காய் வந்து ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லை. தேவையான அளவு உப்பு போட்டு ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிங்கன்னா சுவையான சத்தான கொள்ளு துவையல் ரெடி.